நீத்தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்னென்னா பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரத்தை பற்றி சில பேர் வந்து தவறான கருத்துக்கள் சொல்கிறது உண்டு இந்த பூராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு தரமே இல்லாமல் இருப்பாங்கள் அப்படின்லாம் சொல்லி சில பேர் ஒரு தப்பான விஷயங்கள் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் கிடையாது இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய தன்மைகளும் ஆளுமைனா ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு ஆளுமையான தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி இவர்களை வந்து இவங்க ஒரு ஒரு வைராக்கியம் எடுத்துட்டாங்க இந்த பூராட நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து ஒரு வைராக்கியம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க வந்து விடமாட்டாங்க விடமாட்டாங்கன்னா கெட்டர்ஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை முடிக்கிற முடிக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த பொசிஷனில் நிற்கிறதுக்காக போராடுவாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் உங்களுக்கு ஒருவேளை கணவனோ மனைவியோ உங்களுக்கு அமைஞ்சிருந்தால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை நல்லபடியாக எடுத்துண்டு ஏன்னா எல்லா நட்சத்திரமுமே இந்த ஏழு நட்சத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியும் இருக்குங்க சில நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும் சரியா அப்படிங்கும்பொழுது அந்த நெகட்டிவிட்டியை விட்டுட்டு இவங்கக்கிட்ட என்னெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் இப்போ நம்மட்ட ஜோதிடம் வர்றவங்களுக்கே நான் தான் சொல்லுவேன் சும்மா போட்டு சண்டை போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க போகிற காலத்தில் நம்ம போகும்போது என்ன கொண்டு போகிறோம் படி மண்ணு கூட கொண்டு போக மாட்டோம் மண்பர்களை பொழுது குறைகளையே பேசின்னு இருக்கிறத விட அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளை பேசி அதுக்குள்ள அன்யோன்யத்தை ஏற்படுத்தி அவங்கள்ட்ட அந்த இந்த ஜாதகத்தில் உள்ள சுய ஜாதகத்தில் இப்போ நட்சத்திரமே சொல்கிறோம் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தையும் போய் பரிசோதனை செஞ்சுட்டு அவங்கள்ட்ட உள்ள பாசிட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் அமைச்சிக்கிறதும் அவங்க ஜெயிச்சிடுறாங்கன்றது தாங்க உண்மை அப்போ இந்த பூராட நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த மன வாழ்க்கையிலையும் சரி அதே மாதிரி அதே மாதிரி இவங்களோட பிடிவாத குணத்தினால சில தப்பான முடிவுகள் எடுக்காமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி சுக்கரனோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜே பண்ணுறாங்கன்னா சில பொருத்தங்கள் இருக்குங்க அந்த சில பொருத்தங்கள் மா எப்படி மார்னிங் லைஃப் ஒன்று இருக்கோ நைட் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு கரெக்டான கட்ட பொருத்தம் பார்த்து அதை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து அதில் நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து யோகத்தை கொடுக்கும் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பூராட நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணலாம் அப்படின்னா வன்னி மரத்தோட நட்சத்திர விரட்சமாக வன்னி மரம் வைத்து வர்றதும் அதே மாதிரி எலுமிச்சம்பளம் சரிங்களா அந்த எலுமிச்சை மரம் வச்சு வரக்கூடிய அமைப்புகளும் நல்ல யோகத்தை கொடுக்குது இது நட்சத்திர விரட்சமாக வைக்கலாம் இப்போ இந்த நட்சத்திர விருஷம்ன்றது ஒரு வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ளே பிறந்த குழந்தைகளுக்கு வச்சு அதை பராமரிச்சுட்டே வர வர அந்த நட்சத்திரத்தினால் வரக்கூடிய தீய பலன்கள் போய் நல்ல பலன்கள் கிடைக்கிதுங்கிறது உண்மை ஒருவேளை வயதானவர்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்களும் நட்டு வைக்கலாம் அந்த மரத்தை வளர்க்கும் பொழுது அந்த நட்சத்திர வருஷம் சித்தர்கள் சொன்ன மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டு வர அதை வள வளர்த்து வரும் பொழுது இந்த நட்சத்திரத்தில் உள்ள தன்மைகள் மாறுதுங்கிறது தான் உண்மை இருக்கும் வ வருங்காலத்தில் இருக்கக்கூடிய காலமும் நல்லபடியாக இருக்கட்டும்ங்கிற நல்ல மனசில் நம்ம இதை சொல்கிறோம் அப்போ இதை நீங்கள் செஞ்சு வரலாம் அன்பர்களே அதே மாதிரி இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியில் உள்ள அமைப்புகள்லேயும் அதே மாதிரி ஒரு போலீஸ் சம்மந்தமான விஷயங்களையும் அதே மாதிரி துணி சம்மந்தமான விஷயங்கள் ஜுவல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் அதே மாதிரி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் உள்ள விஷயங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவங்கள டஃப்பாக இருப்பாங்க டஃப்பாக இருப்பாங்கன்னா இப்படி தானா இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய தன்மைகளும் ஆனால் அன்பாக வந்து இவங்கள்ட்ட வந்து யாராவது வந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்கள்ட்டையே மயங்கக்கூடிய தன்மைகளும் மயங்கக்கூடிய தன்மைன்னா ஏமாந்து போகக்கூடிய தன்மை வெள்ளந்தியாக போய் மாட்டிக்கக்கூடிய தன்மைகளும் வெகுளிகளாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க ஆனால் சில பேர்கிட்ட வந்து அவங்க சிங்க் ஆகிடுவாங்க சிங்க் ஆகிடுவாங்கன்னா மேட்ச் ஆகிடும் மேட்ச் ஆகிடுதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கக்கூடிய தன்மைகளும் அதனால தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கூடா நட்பு மட்டும் கவனமாக பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இல்லாமல் பழகிட்டாங்கன்னா இவங்க அந்த பூராட நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து நல்ல யோகங்கள் கிடைக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே அதே மாதிரி இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் சிவபெருமானோடய வழிபாடு செஞ்சுக்கிறதும் இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துட்டே வரும் அதே மாதிரி இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சில தீயவர்களோட தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு சரிங்களா அதாவது எதிர்பாலினித்தவரிடமிருந்து நிறைய தொந்தரவுகள் வரக்கூடிய நட்சத்திரத்தில் இவர்களும் ஒன்று அப்போது அந்த அந்த மாதிரி நட்சத்திரத்தில் வந்து இது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பௌர்ணமி பௌர்ணமி நீங்கள் வந்து கோதானம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க கோதானம் செய்யலாமங்க அப்படி இல்லாதவர்கள் வந்து பசுமாடுக்கு போய் உங்களால் முடிஞ்ச தீவனங்கள் கொண்டு போய் கொடுக்குறதும் அதே மாதிரி அது இதை இயற்கை தீவனங்களாக கொடுக்கலாம் அது நன்மையை கொடுக்கும் அந்த பசுமாட்டுக்கும் அதே மாதிரி கோரக்ஷணம் செய்கிறது கோரக்ஷணம்னால் அந்த நாட்டு பசுமாடு இதில் நீங்கள் டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நாட்டு பசுமாடு அதோட இதை நீங்கள் பண்ணும்பொழுது நான் ப்ரமோட்லாம் பண்ணலைங்க ஒரு ரிசர்ச் ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது அந்த நாட்டு பசுக்குன்னு சொல்லி ஒரு சக்தி உண்டு அப்படிங்கும் பொழுது அது இந்தியன் டேசி கவுஸ் எதா வேணால் இருக்கலாம் சரிங்களா அப்படிங்கும்பொழுது அதாவது இந்திய மாடுகள் எதாக இருந்தாலும் அதுக்கு அந்த தன்மைகள் இருக்குதுங்க சரிங்களா அந்த இம்போர்ட்டட் ப்ரீட்ஸை விட இந்தியன் பிரீட்ஸுக்குன்னு ஒரு கணக்குகள் நல்லா இருக்கு ஸோ அந்த மாதிரி அந்த நாட்டு பசு வச்சு பண்ணக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க அங்கே போய் நீங்கள் பண்ணுறதும் அதை நீங்கள் அண்டர்டேக் பண்ணிக்கிறதும் ஏதோ உங்களால் முடிஞ்ச செலவுகளை நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது எதிர்பாலின் திறவரிடம் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உறுதியாக இந்த பூராட நட்சத்திரத்துக்காரர்களை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள் தயவு செஞ்சு நீங்களாக சுய பரிகாரங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை போய் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்த்துண்டு அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கிறதும் அது தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளும் தேவையில்லாத நட்புகளினால தொந்தரவுகள் வரக்கூடிய நண்பர்களும் நம்பிக்கை துரோகத்தால் விழக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் இல்லாத தன்மைகள்னால வரக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கிறது விசேஷ பலனை கொடுக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே அதே மாதிரி இந்த பூராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உறுதியாக நீங்கள் எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து மகாலட்சுமியோட வழிபாடுகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வர்றதும் குறிப்பாக நம்ம தீபாவளி முடிஞ்சு மறுநாள் வரக்கூடிய காலங்களும் அதே மாதிரி வீட்டில் எப்பயுமே வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை நீங்கள் கல்ப்பை வந்து நீங்கள் எடுத்து வச்சு அதில் வந்து ஒரு கோபுரம் மாதிரி வச்சு நீங்கள் உடனே என்ன நினச்சக்க கூடாது இவர் பிரமிடு தத்தி ஒருத்தர் கற்று கொடுக்குறாரு புதுசாக அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்காதீங்க நான் சொன்னது எதுக்குன்னா குவியல் மாதிரி நம்ம வைச்சோம்னா குவியல் கணக்கு தான் நம்ம கணக்கு சரிங்களா மட்டத்தில் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால குவியல் கணக்கு அந்த குவியல் கணக்கு படி நீங்கள் வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு வர்றதும் அதே மாதிரி நீங்கள் அதை கொண்டு போய் அது ஒரு வேளை எவாப்ரேட் ஆகிடுதுன்னா அந்த கல்லுப்பை கொண்டு போயிட்டு நீங்கள் பேசினில் மிச்சம் இருக்கிறத போட்டுற விஷயங்களும் விசேஷ பலனை கொடுக்கும் அதே மாதிரி பூராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாசைகள்லையும் பௌர்ணமிகள்லையும் எப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கடல் ஸ்நானம் செய்யக்கூடிய விஷயங்கள் கடலில் போய் குளிக்கிறது குறிப்பா நீங்க ஒரு வேலை ஸ்பெசிஃபிக் கோயில் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு கடல் ஸ்நானம் செய்யக்கூடிய அமைப்புகளும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்நாளில் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமநாத சுவாமி நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியை நீங்கள் போய் பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்குங்கிறது உண்மையே அதே மாதிரி கங்கா கங்கா போய் வழிபடுறது கங்காதேவியை போய் வழிபடுறதும் நர்மதை கரையில் போய் நீங்கள் வழிபட்டுட்டு வர்றதும் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஏன்னா இவங்களுக்கு சஞ்சித கர்மால சில பிரச்சனைகள் பூராட நட்சத்திரத்துக்காரர்கள் இருக்கிறதுனால தான் நான் முன்னாடி சில விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா எதிர்பாலினத்தவர்களிடம் அந்த கல்யாண விஷயங்கள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு உண்டு ஸோ இதுக்கு வந்து எளிமையான முறையில் இது நீங்கள் செஞ்சிக்கலாம் அன்பர்களை இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜின்னு யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா நிறைய தகவல்கள் அதுலேயும் நம்ம பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம் அன்பர்களை அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அதே மாதிரி உங்களுக்கு நேர்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் வரும்ன்றதான் உண்மை இதே மாதிரி மிச்ச நட்சத்திரங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்குங்க அது எல்லாமே இந்த ஸ்ரீதாந்திரகா ஸ்ட்ராலஜின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிங்கனாலே இது வருங்க இதில் நெருக்கி நானூறு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிச்ச நட்சத்திரங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரங்கள் இதில் பதிவிட்ருக்கும் அதையும் பார்த்து கண்டுகளிக்கலாம் அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் யாரெல்லாம் புக் பண்ணீங்களோ அந்த சிவலிங்கம் புக் பண்ணவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த இலவச சிவலிங்கங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது முடிச்சதுக்கப்புறம் தான் ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்கும்ன்றதுனால இப்போ யார் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு வேளை புக்கிங் பண்ணணும் நான் எனக்கு அது ஃப்ரீயாக வேணும்னு நினைக்கிறவங்க சொல்லலாம் சொன்னிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த இது நம்ம உங்களுக்கு கொடுத்துடலாம் அன்பர்களே நாளை ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்